வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய ஆலோசனை குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு ஐந்து நாள் பயணம் ஸ்ரீ சத்யசாய் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளால் கூட்டுறவுத்துறையில் ஊழல் ஒழிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா பொது சிவில் சட்டம் தேவை என்பதே தற்போதைய காலத்தின் கட்டாயம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோய் மொழி என்பது தமிழர்களின் உணர்வோடு கலந்தது வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட பதினாறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களுடன் இன்று மாலை முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் புதுதில்லி பிரகதி மைதானத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கன்வென்ஷன் மையத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் முக்கிய விவகாரங்கள் குறித்து முடிவெடுக்கப்படுவதாக தெரிகிறது என்று நடைபெறுவது அமைச்சர்களுடனான இரண்டாவது ஆலோசனையாகும் மத்திய அரசின் பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் பிரதமர் மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் முன்னதாக கடந்த புதன்கிழமையன்று பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற பாஜக மூத்த தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலுக்கான கட்சியின் வியூகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கர்நாடகா தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு ஐந்து நாள் பயணம் மேற்கொள்கிறார் கர்நாடக மாநிலத்தின் முடனகள்ளியில் உள்ள ஸ்ரீ சத்தியசாய் பல்கலைக்கழகத்தின் இரண்டாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி உரையாற்றுகிறார் ஐதராபாத்தில் நாளை அலூரி சீதாராமராஜுவின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் நிறைவு விழாவில் குடியரசுத் தலைவர் உரையாற்றுகிறார் புதன்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள கோண்டுவானா பல்கலைக்கழகத்தின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவில் திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார் புதுதில்லியில் பட்டய கணக்காளர் மையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் நேற்று கலந்து கொண்டு பேசிய திரௌபதி முர்மு மகளிர் பட்டய கணக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றார் நிதி நிர்வாகத்தில் பாரம்பரியமாக நமது மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் பட்டய கணக்காளர்கள் தங்களது பணியில் புதுமை கண்டுபிடிப்புகளுடன் கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் வளர்ச்சியில் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மக்களின் வாழ்வில் மத்திய அரசு பல்வேறு மாற்றங்களை கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறினார் மோடி தலைமையிலான மத்திய அரசில் முதல் முறையாக பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த இருபத்தி ஏழு அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பதையும் நினைவு கூர்ந்தார் அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிற்படுத்தப்பட்ட பிரிவு மற்றும் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த அதிக அளவிலான எம்பிக்கள் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார் சுதந்திரம் அடைந்தது முதல் தற்போது வரை எந்த கட்சியும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் பழங்குடியினரின் உரிமைக்கு முறையான பிரதிநிதித்துவம் வழங்கவில்லை என்று அமித்ஷா கூறினார் मोदी जी ने ये उत्तर प्रदेश की जनता ने दो दो बार प्रधानमंत्री बनाया मोदी जी ने पिछड़ा समाज के लिए आयोग बनाकर पिछड़ा समाज को संवैधानिक मान्यता देने का काम किया है जिससे अब पिछड़ा कल्याण का रास्ता प्रशस्त हुआ है தற்சார்பு இந்தியா இலக்கையடைய கூட்டுறவுத்துறை பெரும் பங்காற்றும் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பதினேழாவது இந்திய கூட்டுறவு மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் இந்தியாவை ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றுவதற்கு கூட்டுறவுத்துறை மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என்று கூறினார் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்தங்களின் பயனாக கூட்டுறவுத்துறையில் ஊழல் ஒழிக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மை நிலைநாட்டப்பட்டிருப்பதாக கூறினார் அனைவரின் ஒத்துழைப்புடன் இயங்கும் ஜனநாயகமே சமூக நலனுக்கு வித்திடும் என்று குறிப்பிட்ட ஓம் பிர்லா இந்தியா துடிப்பான ஜனநாயகமாக திகழ்வதாகவும் அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் கூட்டுறவையே அடிப்படையாக கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் उस अमृत से समाज का कल्याण और यह मूल धारणा बेसिक की है और इसीलिए सहकारिता एक ऐसा सेक्टर है जो केवल एक सीमाओं में नहीं बांधा जा सकता सट्टी मिवे अवश्य कटाय मत वर्त अचर पीयूष गोयल அவர் அளித்துள்ள ஒரு பேட்டியில் நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கும் சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றார் இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியும் அதன் நிர்வாகிகளும் வேண்டுமென்ற எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் உச்சநீதிமன்றமும் பல்வேறு வழக்குகள் தொடர்பான தீர்ப்புகளின் போது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது குறித்து இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மாநிலங்களவையில் ஆளும் தரப்பிற்கு பெரும்பான்மை பலம் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் நாட்டு மக்களை ஒன்றிணைக்க விரும்பும் வேறு சில கட்சி தலைவர்களும் அரசுக்கு ஆதரவு அளிப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கும் கட்சிகளுக்கு பாஜக சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் ये तो संविधान निर्माताओं ने भी आज से सत्तर साल पहले हमें डायरेक्टिव प्रिंसिपल्स ऑफ स्टेट पॉलिसी में संविधान में दिया था सुप्रीम कोर्ट ने कई बार पांच बार अलग अलग फैसले सुनाते हुए अपनी बातचीत में कहा कि देश में यूसीसी आना चाहिए इधर अड़ी के पौधुसिबल सट्टाटाई नाटाडमंडा तिल आरिमो புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்துகிறது பாஜகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் சுசில் மோடி தலைமையிலான இக்குழு பொது சிவில் சட்டம் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கருத்துக்களை கேட்டறிய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற நிலைக்குழுவில் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பதால் இது ஒரு அரசியல் சாராத குழு என்று சுஷில் மோடி கூறியுள்ளார் பொதுமக்களின் மதம் பாலினம் ஆண் பெண் பேதமின்றி அனைத்து குடிமக்களையும் சமமாக கருதும் நோக்கில் இந்த பொது சிவில் சட்டம் உருவாக்கப்பட உள்ளது தற்போது உள்ள தனிநபர் சட்டங்கள் அந்தந்த மத கோட்பாடுகளால் கட்டுப்படுத்தப்படும் நிலையில் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான ஒரே சிவில் சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு உத்தேசித்துள்ளது கடந்த மாதம் பதினான்காம் தேதி நடைபெற்ற சட்ட ஆணைய கூட்டத்தில் பொது சிவில் சட்டம் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட மத அமைப்புகள் மற்றும் பொது இயக்கங்கள் இம்மாதம் பதினான்காம் தேதிக்குள் கருத்து தெரிவிக்குமாறு கோரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்தியா மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக உலகில் மாபெரும் மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை காண முடிவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் பிரதமர் சமீபத்தில் அமெரிக்க பயணம் குறித்து எடுத்துரைத்தார் அமெரிக்காவிற்கு பல்வேறு நாடுகளின் பிரதமர்கள் பயணம் மேற்கொண்டுள்ள போதிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் அவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என்றார் पहले भी बहुत प्रधानमंत्री यूएस जा चुके हैं। इस बार ये विजिट कुछ अलग स्तर का विजिट था क्यों था ये था क्योंकि एक मोदी जी की अपनी पहचान मोदी जी की छवि मोदी जी का एक किस्म से जो उनको दुनिया में आज लोग मानते हैं कि दुनिया में और खासकर डेमोक्रेटिक वर्ल्ड में वो अब एक बहुत सीनियर एक्सपीरियंस्ड क्रेडिबल लीडर और जब मोदी जी कुछ तय करते हैं या वो कुछ पोजीशन लेते हैं इसका पूरा असर जो है वर्ल्ड इंटरनेशनल पॉलिटिक्स पूरी ग्लोबल पॉलिटिक्स में होता है பல்வேறு சந்தர்ப்பங்களில் மாயமான மூன்று லட்சம் குழந்தைகளை அவர்களது குடும்பத்துடன் சேர்த்து வைப்பதற்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மத்திய அரசு உதவி இருப்பதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி ராணி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் நலன் தொடர்பான மண்டல பயிலரங்கில் பேசியவர் இந்த ஒன்பது ஆண்டுகளில் ஏழு லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மத்திய அரசு பல்வேறு உதவிகளை செய்திருப்பதாக கூறினார் குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் இளம் சிறார் நீதி சட்டம் திருத்தப்பட்டிருப்பதுடன் தத்தெடுப்பு சட்டமும் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய மத்திய அமைச்சர் தற்பொழுது ஆர்வமுள்ள பெற்றோர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லாமலேயே குழந்தைகளை தத்தெடுக்க வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் ஆழ்கடத்தல் சம்பவங்களிலிருந்து மீட்கப்படும் சிறுமிகளின் எதிர்காலத்திற்கு தேவையான நிதியுதவி வழங்கவும் அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஸ்மிருதி ராணி குறிப்பிட்டார் நாடு முழுவதும் உள்ள எழுபத்தி ஐந்து வரலாற்று சிறப்புமிக்க கலங்கரை விளக்கங்களை சுற்றுலா மையங்களாக மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் தாவர்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூன்று மேம்படுத்தப்பட்ட கலங்கரை விளக்கங்களை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் நாட்டின் பெருமைமிகு கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார் இதன் மூலம் சம்பந்தப்பட்ட இடங்களில் சுற்றுலா வளர்ச்சி அடைவதுடன் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் இது ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்தார் உலகளவில் நமது பெருமை மிகுந்த கலாச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு இதுபோன்ற இயக்கங்கள் உதவிடும் என்றும் அமைச்சர் சர்பானந்த சோனாவால் குறிப்பிட்டார் ஸ்டார்ட் எனப்படும் புத்தாக்க தொழில் நிறுவனங்களில் அறிவுசார் சொத்துரிமை பாதுகாப்பு புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில் முனைவுகளை ஊக்குவிக்கும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தேசிய அறிவுசார் சொத்துரிமை திருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் காப்புரிமை மற்றும் விற்பனை குறியீடு உள்ளிட்ட அறிவுசார் சொத்துரிமைகளை அவற்றின் தொழில்துறை இணைப்புகளோடு பாதுகாப்பது கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதுடன் இந்தியாவின் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஊக்கமளிக்கும் என்றார் வர்த்தக குறியீடுகளை பதிவு செய்வதற்கான அவகாசம் முன்பு ஓராண்டு வரை ஆன நிலையில் தற்பொழுது அது ஒரு மாதமாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் புத்தாக்க நிறுவனங்களின் கண்டுபிடிப்பு மற்றும் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் திட்டத்தை அரசு தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் ரயில்வே ரிங் ரோடு திட்டத்திற்கு தேவையான நிலத்தை மாநில அரசுகள் வழங்கியவுடன் பணிகள் தொடங்கும் என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் ஹனுமகோண்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரிங் ரோடுகள் மாநில அரசுகளுக்கு திருப்பு முனையாக இருக்கும் என்றார் தெலுங்கானா மாநிலத்தில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் வரும் எட்டாம் தேதி காசிப்பேட்டில் மெகா ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டும் விழாவிற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் கிஷன் ரெட்டி முன்னதாக ஆய்வு செய்தார் ஒரு சிறிய பின் செய்திகள் தொடரும்

जल जीवन मिशन की वजह से पानी से होने वाली बीमारियों में बहुत ज्यादा कमी आई है यानी जब हम बचाव के लिए काम करते हैं तो बीमारी भी कम होती है इन तिटताल कृम नो वराल तर मक पद मिलियन वार्ड नाटका இந்த சாதனையால் நூற்றி ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை சேமிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் ஒவ்வொரு இந்தியரும் பாதுகாப்பான குடிநீர் பெறுவதை ஜல் ஜீவன் திட்டம் உறுதி செய்கிறது மொழி என்பது தமிழர்களுக்கு ஒரு எழுத்தாக இல்லாமல் உடலோடும் உணர்வோடும் கலந்தது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கலிபோர்னியாவில் உள்ள வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் தமிழ் பெருவிழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலத்திலிருந்து எழுதப்பட வேண்டும் என்றார் தமிழ் என்பது ஒரு மொழியாக மட்டுமின்றி உயிராகவும் போரில் பயன்படும் வாழாகவும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ் என்பது நமக்கு மொழியாக மட்டுமல்ல அமுதமாக உயிராக நம்மை வாழ வைக்கூடிய மண்ணாக இனிமை தரும் மனமாக இளமைக்கு மருந்தாக களத்துக்கு வாளாக இருக்கிறது கடல் கடந்து வந்த பிறகும் தமிழ்மொழிக்காக விழா எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மொழி என்பது நம்மை பொறுத்தவரையில் எழுத்தாக இல்லை ரத்தமாக இருக்கிறது அந்த உணரோடு தான் நாம் கூடியிருக்கிறோம் மொழியின் பெயரில் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் இனம் தமிழ் இனம் மட்டுமே என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார் தமிழின் தோற்றத்தையும் தமிழ் இனத்தின் தோற்றத்தையும் கணிக்க முடியாத அளவிற்கு தொன்மையான வரலாறு தமிழர்களுக்கு உண்டு எனவும் அவர் கூறினார் தமிழ் மொழி எப்பொழுதும் எல்லோரையும் வாழ வைப்பதாக கூறிய மு ஸ்டாலின் தொல்லியல் ஆய்வுகளுக்கு தமிழக அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் தெரிவித்தார் பஞ்சாபில் நடைபெற்ற தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து போட்டியில் இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு கால்பந்து வீராங்கனைகள் பயிற்சியாளர்கள் ஆகியோரை நேரில் அழைத்து முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் அப்போது வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை வழங்க வீராங்கனைகள் கோரிக்கை விடுத்தனர் இந்நிகழ்வில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய தண்ணீரை திறந்து திறந்துவிடுமாறு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கர்நாடக அரசை வலியுறுத்தியுள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் முறைப்படுத்தும் குழு எடுக்கும் முடிவுகளின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றார் மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் அம்மாநில துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ள கருத்து கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் திமுக அரசு மௌனம் சாதிப்பதாக குற்றம் சாட்டினார் அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கே அமைச்சராக இருக்கின்ற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சிவக்குமார் அவர்கள் சொன்னிய கருத்து கண்டனத்துக்குரிய ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கப்பட்டு வழங்கப்பட்டுவிட்டது நமக்கு வழங்கப்பட வேண்டிய நீரை அவர்கள் முறையாக வழங்க வேண்டும் அதுக்குதான் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி முறைப்படுத்தும் குழு கூட்டப்படுகின்றது அந்த குழு எடுக்கின்ற முடிப்படி ஒவ்வொரு மாதமும் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி நமக்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு வழங்கப்பட வேண்டும் தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொள்வதுடன் குடிபோதைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்க வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தினார் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு கூறியது தற்போதைய மு ஸ்டாலின் தான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த விவகாரத்தில் திமுகவையும் செந்தில் பாலாஜியையும் மத்திய அரசு பழி வாங்குவதாக கூறுவது உண்மையற்றது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் அக்கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் மீனவர்களுக்கென தனி அமைச்சகத்தை மோடி அரசு இருப்பதை நினைவு கூர்ந்தார் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் பயனாக மீன்பிடி தொழிலில் இந்தியா உலகளவில் மூன்றாவது நாடாக திகழ்வதாக கூறினார் காரைக்காலில் நடைபெற்ற மாங்கடி திருவிழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாருக்கு காரைக்காலில் தனி கோவில் உள்ளது இந்த ஆலயத்தில் நடைபெற்ற அமுது படையலிடும் நிகழ்வில் புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் சாமி எழுந்தருள வீதி உலா நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற மாங்கனி படையலிடும் நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை படையலிட்டு செய்திகள் டிஜிட்டல் முறையில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி சான்றிதழ்கள் வழங்கும் யுவின் செயலியின் பயன்பாட்டை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது குழந்தைகளுக்கு நோய்கள் வராமல் தடுக்க பதினோரு வகையான தடுப்பூசிகள் போடப்படுகிறது இந்நிலையில் மத்திய அரசு யுவின் செயலி மூலமாக தடுப்பூசி சான்றிதழை டிஜிட்டல் முறையில் வழங்கும் திட்டத்தை சில மாதங்களுக்கு முன்பு அறிமுகம் செய்தது அதேபோல் அந்த செயலியில் இருந்து கைபேசி எண்ணுக்கு தடுப்பூசி தவணையை நினைவூட்டி குறுஞ்செய்தி அனுப்பப்படும் இதன் மூலம் சரியான நேரத்தில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் தமிழகத்தில் சோதனை முறையாக திண்டுக்கல் ஈரோடு மாவட்டங்களில் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த செயலிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்நிலையில் இதனை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த சுகாதாரத்துறை முடிவு செய்துள்ளது வன்முறை நிகழ்ந்த மணிப்பூர் மாநிலத்தின் இம்பால் மேற்கு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் இன்று காலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கு நிலைமை சீரானதை அடுத்து பொதுமக்கள் மருந்து மற்றும் உணவுப் பொருட்களை வாங்கிச் செல்வதற்காக இயந்த தளர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த உத்தரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா பிரான்ஸ் இணைந்து விசாகப்பட்டினத்தில் கடல்சார் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர் வங்காள விரிகுடாவில் இந்திய கடற்படை கப்பல்களான ஐ என் எஸ் லானா ஐ சுமேதா ஆகியவை பிரான்ஸ் கடற்படை கப்பலான எஃப் எஸ் உடன் இணைந்து இந்த கூட்டுப் பயிற்சியில் ஈடுபட்டன விமானங்களுக்கு எதிரான வான் பாதுகாப்பு மற்றும் கிராஸ்டெக் ஹெலிகாப்டர் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளில் இந்திய பிரான்ஸ் கப்பல்கள் ஈடுபட்டன இந்திய கடற்படைக்கும் பிரான்ஸ் கடற்படைக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த கூட்டு பயிற்சி நடத்தப்பட்டது தஞ்சை பெரிய கோவில் எனப்படும் பெரிய அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் திருக்கல்யாண மகோத்சவம் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான திருக்கல்யாண மகோற்சவம் நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகங்கள் வளர்க்கப்பட்டு மாங்கல்ய வைபோகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு மகா தீபாராதனை காட்டப்பட்டது முன்னதாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சீர்வரிசை நால்வர் சந்நிதியிலிருந்து ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி கிரிவலத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் நேற்றிரவு ஏழே முக்கால் மணிக்கு தொடங்கி இன்று அதிகாலை ஐந்தே முக்கால் வரை நடைபெற்ற கிரிவலத்தில் பிற நாடுகளிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்திருந்த பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள மலையை சுற்றி வலம் வந்தனர் பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை காவல்துறையும் அடிப்படை வசதிகளை நகராட்சி நிர்வாகமும் செய்திருந்தனர் கென்யாவில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி பல்வேறு வாகனங்கள் மீது மோதிய விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது அந்நாட்டின் லோதியானி நகரில் வெள்ளிக்கிழமையன்று நடந்த இந்த விபத்தில் வர்த்தகர்களின் வாகனங்கள் சிக்கிக் கொண்டன சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகளில் இதுவரை ஐம்பத்தோரு உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன அப்பகுதியில் மழை பெய்து வருவதால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் பால்டிபூர் நகரில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த மூன்று பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புரூக்லின் தினத்தையொட்டி அங்குள்ள குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றிருந்த நிலையில் மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது இதில் மேலும் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் அவர்களின் பெரும்பாலானோர் பதினெட்டு வயதுடைய இளைஞர்கள் என மாநகர காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பிரான்ஸ் நாட்டின் காவல்துறையினரின் தவறான நடவடிக்கையால் பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அந்நாட்டில் நடைபெற்று வரும் வன்முறை சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கும் பரவியுள்ளது பாரிஸ் நகரின் புறநகர் பகுதியில் கடந்த என்று சிறுவன் நாகில் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அந்நாடை போர்க்களமாக மாறியது வன்முறை தொடர்பாக ஒரே நாளில் எழுநூற்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏராளமான வாகனங்கள் மற்றும் கட்டடங்களுக்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு படையினரின் கடும் நடவடிக்கை காரணமாக தற்பொழுது ஓரளவிற்கு அமைதி திரும்பியுள்ளதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரால் டர்மானின் தெரிவித்துள்ளார் பிரான்சில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மெக்ரான் தனது ஜெர்மன் பயணத்தை ரத்து செய்தார் இதனிடையே பிரான்சின் அண்டை நாடுகளான சுவிட்சர்லாந்து பெல்ஜியத்திலும் கலவரங்கள் பரவியுள்ளன சிரியாவின் ராணுவ படைத்தளங்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் படைத்தளங்கள் பெரும் சேதமடைந்தன சிரியாவின் வான்வெளி பாதுகாப்பிற்கு சவால் விடுக்கும் வகையில் இந்த ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் நடத்தியதாகவும் அதனை தங்கள் ஏவுகணைகள் மூலம் இடைமறித்து முறியடித்ததாகவும் அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து சிரியா ராணுவம் இஸ்ரேல் பகுதிகளை நோக்கி ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவில் மனித உரிமைகள் அமைப்பு இந்த தாக்குதல் நடந்த இடங்களை ஆய்வு செய்து வருகிறது இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான நான்கு பேரை கொண்ட இந்திய பழுதூக்கும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் டோக்கியோ ஒலிம்பிக் வெள்ளிப்பதக்க வீராங்கனை சாம்பியன் மீராபாய் சானு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியின் சாம்பியன் அசிந்தனா ஷிலி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் நாமக்கல்லில் நடைபெற்ற தென்னிந்திய கபடி போட்டியில் ஆடவர் பிரிவில் பெங்களூரு அணியும் மகளிர் பிரிவில் ஒட்டஞ்சத்திரம் அணியும் வெற்றி பெற்றது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவையொட்டி இந்த கபடி போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த நாற்பது அணிகள் பங்கேற்றன இதில் ஆடவர் இறுதிப் போட்டியில் பெங்களூரு பேங்க் ஆப் பரோடா அணி நாற்பத்தி ஒன்பதற்கு நாற்பத்தி மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் பெங்களூரு கஸ்டம்ஸ் அணியை வீழ்த்தியது இதேபோல் மகளிர் இறுதிப் போட்டியில் ஒட்டன் சத்திரம் எஸ் எம் பி கே சி அணி முப்பத்தி ஐந்திற்கு முப்பத்து மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் கோபி பிகேஆர் அணியை வீழ்த்தியது இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆண்கள் ஹாக்கி போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணி கோப்பையை வென்றது நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு அணிகள் கலந்து கொண்டன பல்வேறு சுற்றுக்களாக நடைபெற்ற இந்த ஹாக்கி போட்டியில் தமிழ்நாடு காவல்துறை அணி முதலிடம் பிடித்தது சென்னை அக்கவுண்ட் ஜெனரல் அணி இரண்டாவது பரிசையும் பெங்களூரு கனரா வங்கி அணி மூன்றாவது பரிசையும் வென்றன வெற்றி பெற்ற அணியினருக்கு மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் பரிசுத் தொகையையும் கோப்பையையும் வழங்கினர் ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற மலோர்கா சாம்பியன் பட்டத்திற்கான ஏடிபி டென்னிஸ் இரட்டையர் போட்டியின் இந்தியாவின் யூகி பாம்பரி இணை பட்டம் பெற்றுள்ளது இந்த போட்டியில் யூகி பாம்பரி தென்னாப்பிரிக்காவின் லாய்டு ஹாரிஸுடன் இணைந்து டச் ஆஸ்திரியா இணையை ஆறுக்கு மூன்று ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் வென்றது இந்த வெற்றி காரணமாக ஏடிபி இரட்டையர் டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் எழுபத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்த யூகி பாம்பரி தற்பொழுது ஐம்பத்தி எட்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி உள்ளிட்ட பதினாறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் மிக கனமழை எச்சரிக்கையை அடுத்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் நீலகிரி மாவட்டத்திற்கு விரைந்துள்ளனர் சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளாவின் இடுக்கி காசர்கோடு கண்ணூர் மாவட்டங்களில் இன்று ஆரஞ்ச் அலர்ட் எனப்படும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் ஒன்பது மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கின லட்சத்தீவு மற்றும் கேரள கடலோரப் பகுதிகளில் மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையிலும் இடையிடையே சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செய்திகள் செய்திகள் மீண்டும் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்